அழைக்கிறான் மாதவன். வணக்கம் ப்ரோ. நான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு தாயத்தை கேட்டிருந்தேன். கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் நிறைய கிளாஸஸ் வந்து ஓகே ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து இன்கமும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கீழே ஒரு மூணு ஸ்டாஃப் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அந்த தாயத்தை கட்டினதுக்கப்புறம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தாயத்து. தேங்க்ஸ் எல்லாரும். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தஞ்சை பெரிய கோயிலில் தான் இருக்கும். பொதுவாக தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே கட்டிட கலைகளுக்கு தான் வந்து மிக சிறப்புடையவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் வந்து தமிழ்நாடு அப்படின்னா கோயில்கள் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வெளிநாட்டுக்காரங்களாம் இன்றைக்கி பார்த்து வியக்கக்கூடிய ஒரு வகையில் எது இருக்குன்னா நம்ம தமிழர்கள் கட்டப்பட்ட கோயில்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கோயிலே வந்து கட்டிட கலையில் மேம்படுத்தின அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கோயிலோட நிழல் வந்து எதுலேயுமே விழுகாது, கீழே விழுகாது, அந்தளவுக்கு சிறப்பாக கட்டியிருக்கிறாங்க. அதுவும் எவ்வளோ ஆண்டுகளில் கட்டப்பட்டது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டினா கூட ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி ஆகுது. ஒரு ஃப்ளாட் கட்டினா கூட அவ்வளோ வருடங்கள் எடுத்துக்குது. அப்போ இந்த தஞ்சை பெரிய கோயிலை கிட்டத்தட்ட 1003 கட்ட ஆரம்பித்து 1010 முடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அந்த வகையில் இந்த மாதிரி சில கோயில்களை நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளோட ஜென்ரேஷன்கிட்ட தான் இருக்குது. ஒரு ஒருத்தவங்களும் இங்கே வரோம், இந்த உலகத்தை விட்டு திரும்ப போகிறோம், திரும்ப வரோம், திரும்ப போகிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஒருத்தவங்களுக்கான கடமை என்ன அப்படின்னா பழைய காலத்து கோயில்கள், பழைய காலத்து சிற்பங்கள், இந்த மாதிரி பழைய காலத்தான பொக்கிஷங்கள்லாம் இருக்குல்ல, அதை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி உள்ளே வாங்கக்கூடிய விபூதியை எடுத்துகிட்டு வந்து பில்லரில் போடுறது, அப்புறம் அந்த பில்லர் சேதம் அடைகிறது, அதுக்காக சில நாட்களை ஒதுக்கி சில வேலைகளை பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மனால் சுய ஒழுக்கத்தோடு எந்த விஷயத்தில் இருக்க முடியும், நம்மளோட சுய ஒழுக்கத்தினால எந்த விஷயத்தை இங்கே கடைப்பிடிக்க முடியும், எந்த ஒரு விஷயத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் எந்த ஒரு பழமையான விஷயத்துக்கும் சேதப்படுத்தாமல் நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயம் நம்மக்கிட்ட முழுமையாக உண்டு. அப்போது வருங்கால சங்கதிக்கு நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சேர்த்து வச்ச காசு, பணம், சொத்து இதெல்லாத்தையுமே கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த காலத்தில் இப்படிலாம் நம்ம ஆட்கள் வாழ்ந்து வந்தாங்க, இப்படிலாம் கட்டடக்கலையில் மேம்பட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம இந்த காலத்தில் எது இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் இயற்கை சார்ந்து அப்படியே கொடுக்கறது தான் வந்து நம்மளோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது எப்படிப்பட்ட விஷயங்கள் கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் பக்திக்காகவே எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னா முழுக்க முழுக்க பக்திக்காக தான் கட்டப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் நீங்கள் வந்தான் அப்படின்னா உடனே மனம் லயப்பட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த இடத்துல மன லயப்பட்டு உட்காரும்போது அவனோட பிரச்சனைகள் தீரும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே உட்காந்து இறைவன்கிட்ட வேணும் அப்படின்னா அந்த மனம் என்னக்கூடியது வலி இல்லாமல் ஒரு லயப்படும் அப்படின்றக்காக பல விஷயங்களுக்காக இந்த பக்தின்ற ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் உண்டு. அப்போ அந்த பக்திக்காகவே முழுமையாக அந்த தமிழர்கள் சரி, மனிதர்கள் சரி, அந்த காலத்து மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இங்கே பதிவு பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரும்போது மனம் ஆட்டோமேட்டிக்காகவே ஒருநிலைப்படும். அதுவும் நீங்கள் தியானத்துலலாம் உட்காடுறீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க. இந்த ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றதுல மட்டும் ஒரு கவனத்தை வச்சு. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.